பிக் பாஸ் சீசன் 2 ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு. ஆரம்பத்துல மக்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சு அதன் பிறகு இந்த சீசனோட ரன்னர் அப்பா வந்தவங்க தான் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது லெட்டர் டாஸ்க்லயும் சரி, கடைசியா போன்ல பேசும்போதும் சரி, கோபி அப்படின்றவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கையில மோதிர விரல்ல கோபி என்ற பெயரை பச்சையும் குத்தி இருந்தாங்க. சோ இந்த கோபி யார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். இவருடைய முழு பெயர் விவி கோபி கிருஷ்ணன். பிக் பாஸ் சீசன் 1 முடிஞ்ச உடனே ஐஸ்வர்யா அடுத்த சீசன்ல கலந்துக்கிறதுக்காக நிறையவே ட்ரை பண்ணிருக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னும் பிரபலமாகல, வெறும்னா 3வது சீசன்ல கலந்துக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் தரப்பு சொல்லியும் ஐஸ்வர்யா ரொம்பவே விடாப்பிடியா இருந்திருக்கிறாங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு ரொம்பவே உதவி செஞ்ச ஒருவர் தான் இந்த கோபி. இவர் ஜெயராம் ஹோம்ஸ் இந்தியா, தியாஸ் ஹோட்டல்ஸ், ஓம் ராகவா சீஸ் போன்ற கம்பெனியோட இயக்குநரா இருந்திருக்கிறாரு. இந்த கம்பெனி மூலமா பொதுமக்கள் கிட்ட குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தரேன், அதுக்கு நீங்க முன்பணமா 1 லட்சம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு பல மக்கள் குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பணத்தை டெபாசிட் பண்ணவும் கோபி கடனையும் கொடுக்காம டெபாசிட் பணத்தையும் எடுத்துக்கிட்டு தலைமறைவாயிட்டாரு. இதனால பணத்தை ஏமாந்த பொதுமக்கள் கமிஷனர் கிட்ட புகார் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களும் பொருளாதார குற்றப்பிரிவு இதை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி கோபி கிருஷ்ணனை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கும் போதே கோபி கிருஷ்ணன் வெளியே வந்துட்டாரு. ஐஸ்வர்யாவுக்கும் இவருக்கும் எப்படி பழக்கம் உண்டாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சினிமாவில் பட தயாரிக்கிற பிசினஸும் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஐஸ்வர்யா கூட பழக்கம் உண்டாச்சு. அது மட்டும் இல்லாம பணத்தை ஏமாந்த பொதுமக்கள் அப்பவே இதுல ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு நடிகை இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சொப்பதான் அது பிக் பாஸ் ஐஸ்வர்யா அப்படின்னு தெரிய வரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன்ல பேசும்போது அப்பா அம்மா நளினி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த நளினி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ராகவா சிப்ஸ் கம்பெனியோட இன்னொரு இயக்குனர் தான் அவங்க. ஸோ இது போன்ற வழக்கிலிருந்து வெளியே வந்த ஒருத்தர் எப்படி இவ்வளோ மக்கள் பார்க்கக்கூடிய பிரபலமான ஷோவில் ஃபோனில் பேசினார் அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவில் தான் கமல்ஹாசன் இருந்திருக்கிறாருன்றது தான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த பதிவு ஐஸ்வர்யாவுக்கு எதிரான பதிவு கிடையாது. தப்பு செஞ்ச ஒருத்தர் எவரும் வெளிப்படையாக சுதந்திரமாக இருக்கிறாரு அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கான பதிவு மட்டும்தான். அதே போல இதே பிரபல பத்திரிகையில் வந்த உண்மையான செய்தியும் கூட. பணத்தை ஏமாந்த பொதுமக்களில் பாதி பேருக்கு கொஞ்சம் பணம் திரும்ப கிடைச்சதாவோ சில பேருக்கு இன்னும் பணம் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.